சென்னையில் மழைநீர் வடிகால் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மேற்கு கே நகர் லோகநாதன் தெருவில் மழைநீர் வடிகால் மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை நீடிப்பதாகவும் மின் ஒயர்கள் ரோட்டிலேயே போடப்பட்டுள்ளதால் ஆபத்தான நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்த சூழலிலும் வாகனத்தில் செல்பவர்களும் நடந்து செல்பவர்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம் என அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். பலமுறை கே நகர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்தும் ஒரு மாதமாகியும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உடனடியாக பள்ளத்தை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஒரு மாதமாக அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. வேலை நடக்கிறது தவறில்லை, அது நல்லது தான் மக்களுக்கு. ஆனால் அது சரியாக அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு போயிடுறாங்க. நேற்று கூட இந்த இடத்துல வந்து காரு வந்து அந்த அதனுடைய பாதுகாப்பு வந்து அது தடுப்பு பலகையை தட்டி விட்டு கீழே விழுந்துச்சு. நானே பார்த்தேன் அதை. பட் இது இதை வந்து உடனடியாக வந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இது ஒரு இது எங்கேயோ சென்னையில் தான் நம்ம இருக்கோமாங்கிற மாதிரி சந்தேகத்தை எழுப்புகிற அளவுக்கு இருக்குது.